ஒரு நாள் ஒரு காஸ்ட்லியான டைமண்ட்டை யாரோ திருடிட்டாங்க. போலீஸ்க்கு சிட்டியில இருக்க பெரிய திருடனான ரக்கா மேல டவுட் வருது. போலீஸ் தேடுறதுக்கு அவனோட வீட்டுக்கு போறாரு. பட் சர்ச் வாரண்ட் இல்லாதனால ரக்கா அவரை அலோவ் பண்ணல. சோ ஈவினிங் போலீஸ் சர்ச் வாரண்டை கொண்டு வந்து எல்லாமே சர்ச் பண்றாரு. பட் டைமண்ட் எங்கேயும் கிடைக்கல. அந்த டைம்ல ஒரு போலீஸ்க்கு டைமண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சோ உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கலாருமே இப்போ டைமண்ட் எங்க இருக்குன்னு? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரக்காவோட ஹேர் மார்னிங் ஷார்ட்டா இருந்துச்சு, பட் ஈவினிங் பாருங்க லென்தா அதிகமா இருக்கு. இது எப்படி பாசிபிளே இல்லையே. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரக்கா டைமண்ட்ஸ அவரோட ஹேர்ல ஒளிச்சு வச்சிருக்கான். இப்ப போலீஸ் அதை கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சிட்டாங்க. வாங்க அடுத்த ரிடலுக்கு போகலாம். ஒரு போஸ்ட்மேன் மெகுலுக்கு கால் பண்ணி சொல்றான், சர்மாஜி வீட்டுக்கு டோரு கீழே லெட்டர் போட போனப்போ யாரோ ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துற சவுண்ட் கேட்டுச்சுன்னு. மெகுல் உடனே அங்க போய் பாக்குறப்ப டோர் லாக் ஆயிருந்துச்சு. இந்த டோரை பார்த்து அதோட லாக் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கெஸ் பண்ணுங்க. உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க லாஜிக்கல் ஆர்மி. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நடுவில் டிஃபரன்ஸ் 2. அப்படி வர ஆன்சரை டோட்டல் பண்ணால் 4 வருது. லைக் 3-1=2 அண்ட் 5-3=2. நவ் 2+2=4. அப்புறம் செகண்ட் ஒன்ல 3-1=2. அப்புறம் 6-3=3. ஸோ டோட்டல் பண்ணால் 5. ஸோ அந்த லாஜிக்கில் 5-2=3. அப்புறம் 8-5=3. இப்போ கோடு வந்து 3+3=6. மெகுல் 6 ப்ரெஸ் பண்ணிட்டு டோர்ல அன்லாக் பண்றாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் சர்மாஜியை யாரோ சேர்ல கட்டி வச்சிருக்காங்க. உடனே சர்மாஜி நடிக்கிறான்னு மெகுல் கண்டுபிடிச்சிடுறாரு. எப்படி மெகுலுக்கு எப்படி இது புரிஞ்சிச்சு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த போஸ்ட்மேன் லெட்டரை டோரு கீழே இருந்துதான் போட்டான். சோ லெட்டர் அங்கதான் டோரு கீழே இருந்திருக்கணும், பட் அது டேபிள் மேல இருக்கு. சோ அங்க லெட்டரை யார் எடுத்து வச்சிருப்பா? சோ கண்டிப்பா சர்மாஜி தான் எடுத்து வச்சிருக்க முடியும். அதனால மெகுல் அதை புரிஞ்சுக்கிறாரு. வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். சூப்பர் மாடலான டயானாவோட டெத் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு அவளோட ஃபைனல்ஸ் இருந்துச்சு. ஃபைனலுக்கு அவளோட இன்னும் 3 மாடல்ஸ் இருக்காங்க. மெகுல் கிரைம் சீனுக்கு வராரு. அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா பாக்குறாரு. மெகுலுக்கு அங்க ஒரு புரோக்கன் கிளாஸ், அப்புறம் ஒரு டிஜிட்டல் கிளாக் டிஸ்கனெக்ட் ஆகி தெரியுது. பில்லோ ஒண்ணு பெட்டுக்கு கீழே இருந்துச்சு, அண்ட் அந்த கிளாஸ்ல இருந்து ட்ரிங்க்ஸ் கொட்டி கிடக்குது. டிடெக்டிவ் மெகுல் மீதி இருக்கிற 3 மாடல்ஸ்ட பேசுறாரு. சௌமியா சொல்றா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பூல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி டயனாவை மீட் பண்ண வந்தேன். ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரமா சொல்றா, நான் டயனா ரூம் கிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு கிளாஸோட சவுண்ட் கேட்டுச்சு, நெக்ஸ்ட் கிளாக்கோட டிக் டிக் சவுண்டு ஸ்டாப் ஆச்சு, அப்புறம் டயனா கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. நான் ரூம்குள்ள போகும்போது சௌமியா உள்ள இருந்து வந்து என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டா. சொப்னா சொல்றா, நான் கூட சௌமியா கையில கத்தி வச்சுட்டு ஸ்டெப்ஸ் மேல போகிறத பார்த்தேன். மெகுல் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு யாரு கொலையாரின்னு. அப்புறம் யாரு போய் சொல்றதுன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரமா சொன்னா ஃபர்ஸ்ட் அவளுக்கு கிளாஸ் உடையிற சவுண்ட் கேட்டுச்சுன்னு, அதுக்கப்புறம் கிளாக்கோட சவுண்ட் ஸ்டாப் ஆச்சுன்னு. பட் கிளாஸ்ல ஜூஸ் கிளாக் மேல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கிளாக் விழுந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கிளாஸ் உடஞ்சிச்சு. சோ ரமா அப்புறம் சொப்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டோரி பில்ட் பண்ணிருக்காங்க. உடனே மெகுல் அவங்கள பிடிச்சிட்டாங்க. வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். சனா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். சோ அவ எப்போதுமே நியூ ஐட்டம்ஸ தேடிட்டு இருப்பா. ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப பழமையான டைனோசரோட போன் கிடைக்குது. அத அவ சைலண்டா யாருக்கும் சொல்லாம அவளோட ஆபீஸ்ல வச்சுட்டா. நெக்ஸ்ட் டே அவ பாக்கும் அந்த போனை யாரோ திருடிட்டாங்க. லாக்கரோட ஆக்சஸ் ஜஸ்ட் 3 பேருக்கு தான் தெரியும். சோ மெகுல் அந்த 3 பேர்கிட்ட பேசுறாரு. ராம் சொல்றான், நான் ஆபீஸ்ல வேலை பார்ப்பேன், எனக்கு இந்த ஓல்டு திங்ஸ் எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் எதுக்கு இதை போய் திருடுவேன்? அப்புறம் கோமல் சொல்றா, சார் நான் லாக்கர் ஓபன் பண்ணேன், பட் ஃபைல் மட்டும்தான் எடுத்தேன், அப்புறம் அகைன் க்ளோஸ் பண்ணிட்டேன், நான் எதுவும் அங்க பாக்கல. அப்புறம் ஷாம் சொல்றான், சார் நான் டைனோசர் தியரியை நம்ப மாட்டேன், நான் எதுக்கு அதை திருடுவேன்? மெகுல் உடனே திருடனை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி, எப்படி கண்டுபிடிச்சாரு? சனா எதுவுமே சொல்லல லாக்கர்ல போனை வச்சேன்னு. பட் ஷாம்க்கு எப்படி தெரிஞ்சிச்சு அது டைனோசர் போன் தான் அப்படின்னு. சோ அவன் தான் அதை திருடி இருக்கான். மெகுல் அவனை பிடிச்சி அவன் கிட்ட இருந்து அந்த போனை வாங்கி சனா கிட்ட கொடுத்துட்டாரு. வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். மெகுலுக்கு ஒரு மெய்ட் கால் பண்ணி சொல்றா, அவளுக்கு மேல இருக்க ரூம்ல இருந்து கன்ஸ் சவுண்ட் கேட்டுச்சுன்னு. அவங்க ஃபர்ஸ்ட் சாருக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெகுலுக்கு கால் பண்ணாங்களாம். மெகுல் போய் பார்க்கும்போது டோர் லாக் ஆயிருந்துச்சு. அவர் கிக் பண்ணி அதை திறக்கிறப்போ கோமல் செத்து போயிருக்காங்க. சோ அவர் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. மெகுல் கரெக்டா கீழே வர டைம்ல கோமலோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் ஓடிட்டே வர்றாரு. அப்புறம் சொல்றாரு, நல்லதா போச்சு மெகுல், நீங்களே வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன், யாரோ என் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாங்க. அப்போ மெகுல் சொல்றாரு, யாரோ இல்ல நீ தான் கொலை பண்ணிருக்க அப்படின்னு அவனை பிடிச்சிட்டாங்க. ஏன் லாஜிக்கல் ஆர்மி மெகுலுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
ஜேம்ஸுக்கு ஒய்ஃபை தான் கொலை பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? மெய்டு வெறும் புல்லட் சவுண்டு வந்துச்சு மட்டும்தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க ஜேம்ஸுக்கும் அப்புறம் மெகுலுக்கும். மெகுல் வந்ததுக்கு அப்புறம் தான் கோமல் செத்து போன விஷயமே தெரிஞ்சிச்சு. ஸோ மெகுல் உடனே ஜேம்ஸை பிடிச்சிட்டாரு, கேஸ் சால்வ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ உடனே லைக் பண்ணுங்க. வாங்க அடுத்த டெலுக்கு போகலாம். சனா அவ பர்த்டேக்கு 4 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றா. எல்லாரும் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்ட்டிக்கு அப்புறம் சனா அவ லாக்கரை பார்த்தப்போ அவளோட காஸ்ட்லியான நெக்லஸ் ஒன்று காணாம போயிடுச்சு. அதை யாரோ திருடிட்டாங்க. அவ உடனே டிடெக்டிவ் மெகுல கூப்பிடுறா. மெகுல் பார்ட்டியோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து அவங்கள விசாரிக்க வீட்டுக்கு போறாரு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட வீடு, இது ரெண்டாவது ஃப்ரெண்டோட வீடு, இது மூணாவது ஃப்ரெண்டோட வீடு, இது நாலாவது ஃப்ரெண்டோட வீடு. எல்லா வீட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் மெகுலுக்கு யாரு திருடி இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது ஃப்ரெண்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் அவளுக்கு லெஃப்ட் கை ஃப்ராக்சரா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரைட்ல ஃப்ராக்சர் இருக்கு. இது எதை குறிக்குதுன்னா அவ இன்ஜூர் ஆன மாதிரி ஜஸ்ட் நடிக்கிறா. இதை மெகுல் புரிஞ்சுக்கிட்டு அவளை பிடிச்சிடுறாரு. வாங்க அடுத்த டெலுக்கு போகலாம். ஜெகன்லாலுக்கு பழைய ராஜா காலத்து திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி அவன் ஒரு கிங்கோட கிரீடத்தை கலெக்ட் பண்ணான். பா என்ன ஒரு சைன். ஆனா அந்த நாளே அதோட அது திருட்டு நடந்துருச்சு. உடனே அவன் டிடெக்டிவ் மெகுல வீட்டை கூப்பிடுறான். வீட்டுல அவனோட இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஒரு தம்பி சொல்றான், நான் ஜஸ்ட் என்னோட ரூம்ல புக் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு தம்பி சொல்றான், நான் ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தேன், இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் தங்கச்சி சொல்றா, எனக்கு உடம்பு சரியில்லை, பெட் மேல படுத்திருந்தேன், நீங்க கூப்பிட்டீங்கன்னு இப்போதான் வெளியில வந்தேன். மெகுல் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு யாரு போய் சொல்றதுன்னு. அப்படியே ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிஸ்டரை பாருங்க, அவ பேக்லாம் மாட்டிட்டு எங்கேயோ வெளியில போறதுக்கு ரெடியான மாதிரி இருக்கு. பட் உடம்பு சரியில்லைன்னு சொல்றா. சோ அவதான் போய் சொல்றான்னு மெகுலுக்கு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் அவளோட ரூம்ல இருந்து அந்த கிரௌனை கலெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாரு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். டிடெக்டிவ் மெகுலுக்கு வர்மாஜி போன் பண்ணி சர்மாஜிக்கு மர்டர் ஆயிருச்சுன்னு சொல்றாரு. அவர் உடனே கார் எடுத்துட்டு அங்க போறாரு. அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு, காத்து பயங்கரமா அடிச்சுனால தூசி ஃபுல்லா பறந்துகிட்டே இருந்துச்சு. கார் ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் மெகுல் எப்படியோ வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாரு. அப்போ வர்மாஜி சொல்றாரு, நான் பக்கத்துல தான் இருந்தேன், இப்போ வீட்டுல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. பார்க்க வந்தப்போ ஒருத்தர் சர்மாஜியை கொன்னுட்டு பின்னாடி விண்டோல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அந்த விண்டோல இருந்து மெகுல் கீழே பார்த்தப்ப அவருக்கு ஃபுட் ஸ்டெப் தெரியுது. மெகுல், போய் சொல்லாதீங்க வர்மாஜி, நீங்க தான் அந்த கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. மெகுலுக்கு ஏன் அப்படி தோணுச்சு லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மெகுல் விண்டோவை ஓபன் பண்ணும்போது அதுல இருந்து ஒரே தூசியா கொட்டுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுவரையும் அந்த விண்டோவை கொஞ்ச நாளா ஓபன் பண்ணவே இல்லை. சோ வர்மாஜி ஸ்டோரியை உருவாக்கி இங்க சொல்றாரு. சோ மெகுல் உடனே அவனை புடிச்சிட்டாரு. வாங்க அடுத்த இடத்துல பாக்கலாம். இந்த 3 பேர்ல யார் பாப்பாவுக்கு நல்ல பால் கொடுக்கறாங்க? ஏ ஆர் பி ஆர் சி? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சீல பூச்சி இருக்கு, பீல ஈ ஒட்டிக்கிட்டு இருக்கு. சோ ஏ தான் நல்ல பால் கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ்க்காக சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.